வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பருத்தி பால் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 150 வந்து பருத்தி விதையை வந்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஊற வச்சதை இந்த எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 50 வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சு அதையும் சேர்த்து எடுத்துருக்கேன். இது தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். மொதல் பருத்தியில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பருத்தி விதையை நான் வந்து இப்போ பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 டம்ளர் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கிட்டேன். நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு பேனில் 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம். அதுக்கு வந்து ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றுங்க. கரைத்து தான் போதும், எதுவும் பதம் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் வந்து கரையட்டும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம தனியாக எடுத்து இதை வந்து ஜல்லடையில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த வந்து பருத்தி பழம் வந்து அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கப்பே நல்லா எடுத்துக்கிட்டேன். எந்த கசடு இல்லாமல் நல்லா பருத்தி பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பருத்தி விதை வாங்குறப்போ பருத்தி விதை நிறையா இருக்கிற மாதிரி, பஞ்சு கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்படின்னா தான் பால் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் விதை ஆட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே ஆட்டிக்கலாம். மிக்சியில் அடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பருத்தி பால் மட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா பொங்கி மேலே வருது. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த பருத்தி பால் வந்து இப்போ 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து குரகுரப்பாக அரைச்சி வச்சேன், இந்த அரிசி அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஊற்றுறேன். அதே மாதிரி 1/2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா எதுவும் கட்டிப்பட்டுரும். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டு அந்த குரகுரப்பாக அரிசி வந்து நல்லா வந்து நமக்கு வேகணும். இந்த பருத்தி பால்லையே தான் வேகும். கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி கிண்டி இடையில நீங்கள் கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பச்சரிசினால் அடியில் வந்து ஒட்டிடும். கொஞ்சம் கவனமாக கிளறி விடுங்க. 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பருத்தி பால் வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்தது, நல்லா ஓரளவுக்கு இதாயிருச்சு, கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த அரிசியும் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் எடுத்த அந்த வெள்ளப்பாகை ஊற்றிக்கிறேன். நீங்கள் எக்காரணம் கொண்டும் அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி வெள்ளப்பாகை ஊற்றிட்டீங்கன்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும், பருத்தி பால் வந்து. அதனால் கண்டிப்பாக வந்து அரிசியை போட்ட பிறகு தான், அது வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து வெள்ளக்கரசலை வந்து சேர்க்கணும். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெள்ளப்பாகை ஊற்றுனதுலேருந்தே ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கோம் அடுப்பை. இப்போ வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதே போல் 3 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு, அதை பவுடர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தேங்காய் வந்து பருத்தி பாலில் வந்து குடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வாயில் படும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடலாம். ரெண்டையும் சேர்த்தே சுற்றிட்டு வந்துடுறேன். ஏலக்காய் சுக்கும் இந்த தேங்காய் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றலை. நான் மிக்சியில் 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துட்டேன். ஏலக்காய் சுக்கு தேங்காய் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். உங்களுக்கு இல்லை தேங்காய் துருவலை எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் துருவலாகவே போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுக்கு ஏலக்காய் எல்லாமே வெந்திருக்கும் நேரம். ஏன்னா நான் வந்து மிக்சிலையும் அடிச்சிட்டோம், அதனால் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பருத்தி பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் இது வச்சு குடிச்சிங்கன்னா சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். இது மாதிரி வந்து எந்ததுமே வந்து உடனே சட்டுன்னு கேட்காது. அதே போல் நமக்கு எல்லாருக்குமே பருத்தி பால்னால் ரொம்ப பிடிக்கும். எந்த நேரமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பருத்தி விதை ஆட்டிக்கிறணும். அதே மாதிரி வந்து அரிசியை வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை போடக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருனாலுமே பருத்தி பால் வந்து செஞ்சிடலாம். நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.